உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு வர சொல்லி வச்சு. ஹலோ, மா தங்கச்சி ஸ்கூலுக்குலாம் அனுப்பாதம்மா. டேய், அவளும் உன்ன மாதிரியே படிக்காம வீட்டில் தண்டமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவளாச்சும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறட்டோண்டா. உனக்கு உன் பொண்ணோட உயிர் முக்கியமா, அவளோட படிப்பு முக்கியமா? மச்சான், எனக்கும் தெரியும் மச்சான், நானும் பார்த்தேன் மச்சான். மச்சான், உனக்கு தெரிஞ்ச மச்சான், இன்னும் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் தெரியல. கோயம்புத்தூர்ல 17 வயசு பொண்ணு, 12வது படிக்கிற பொண்ணு, ஒரு டீச்சர் பாலியல் தொல்லை குத்துக்கிறான். அதை அந்த பொண்ணால தாங்க முடியாத மனசுக்குள்ளே 6 மாசம் வச்சு மைண்டு சைக் ஆகி இப்போ வந்து சூசைட் வரைக்கும் வந்து நின்று ஒரு உயிர் போயிருக்குது. இவனுங்களெல்லாம் என்னடா மச்சான் பண்ணுறது? மச்சான், இவனுங்களாம் தூக்கில் போட்டே சாவடினு மச்சி. மச்சான், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவன் வாழணும், ஆனால் அவன் கட்டின பொண்டாட்டிகிட்ட கூட அந்த காம உணர்வு அவனுக்கு வரக்கூடாது மச்சான். அந்த போல் ஏதாவது ஒன்று பண்ணோண்டா அவனு. மச்சா, அந்த பிரின்சிபல் சொல்லி எது ஏதோ ஒரு பஸ்ஸில் 2 பேர் இச்சிங்க வேறு நெஞ்சுக்கு சொல்கிறியே, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அதுமாரி இச்சுக்கு சொன்னால் நீங்கள் கேட்டுப்பியா? அப்புறம் பொண்ணுங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களை யாராவது பேட் டச் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிதா? எதா இருந்தாலும் ஓப்பனாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேங்க. இதுமாரி சொல்லாததுனால தான் ஒரு பொண்ணோட உயிரை நம்ம இழந்துட்டு இருக்கோம்.